வெல்கம் டு பிஎல் ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி. பிஎல் ராஜ் அகாடமியின் சார்பில் புதிய முயற்சியாக அன்றும் இன்றும் என்றும் எனும் தலைப்பில் வாரம் ஒரு வரலாற்று பதிவுகள் உங்களிடம் பகிர உள்ளேன். இன்றைய முதல் பதிவு, நவீன தமிழ் கவிதைகளின் தகப்பன் தான் நம் மீசை கவிஞர். தமிழ், தமிழர் நலன், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தன் கவிதையால் உரக்க கத்தியவர். ஒரு கவிஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தவர். பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் இவரே. தீண்டாமை ஒழிப்பு குறித்தும் பாடியவரும் இவரே. தம் எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய நம் மகாகவி பாரதியார் பற்றிய சில தகவல்கள். பாரதியின் இயற்பெயர் சுப்பையா என்கின்ற சுப்பிரமணியன். பிறப்பு டிசம்பர் 11, 1882. பிறந்த இடம் எட்டயாபுரம், திருநெல்வேலி மாவட்டம், தமிழ்நாடு. சிறப்பு பெயர்கள் முண்டாசு கவிஞன், சக்திதாசன், பாரதியார், மகாகவி, தேசிய கவிஞர், அமரக்கவிஞர், முறுக்கு மிசைக்காரன், பாட்டுக்கொரு புலவர், சமூக சீர்திருத்தவாதி, விடுதலை வீரர் போன்ற புனைப்பெயர்களுக்கு சொந்தக்காரர் நம் பாரதியார். இருப்பிடம் திருவல்லிக்கேணி, சென்னை. பணி கவிஞர், எழுத்தாளர், விடுதலை போராட்ட வீரர், பத்திரிகை ஆசிரியர். பெற்றோர் சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாள். துணவியார் பெயர் செல்லம்மாள். பிள்ளைகள் தங்கம்மாள், சகுந்தலா. பாரதியார் இளமை பருவம். 5 வயதிலேயே தன் தாயை இழந்த பாரதியார் 7 வயது முதலே கவிதையால் கர்ஜிக்க தொடங்கினார். இவருக்கு 11 வயது இருக்கும்போது அவரது கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுர மன்னர். அன்றிலிருந்து அவர் பெயர் சுப்பிரமணிய பாரதியார் என்று ஆனது. பாரதியார் கற்றறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பிரெஞ்சு, தெலுங்கு, வங்காளம். இத்தனை மொழிகளில் புலமை பெற்றதால்தான் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாம் என்று தெளிவாக சொன்னார் மகாகவி பாரதியார். பாரதியின் விடுதலை உணர்வு. பாரதியார் தனது பாடல்களின் மூலம் மக்களிடம் விடுதலை உணர்வை ஊட்டினார். தமிழகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் எவ்வித பேதமும் இன்றி, ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடின்றி பழக வேண்டும் என்பதே பாரதியார் தனது கவிதைகள் வாயிலாக கூறியுள்ளார். பாரதியின் வாழ்க்கை நிகழ்வுகள். 1882 பிறப்பு, 1889 தொடக்க கல்வி, 1893 பாரதி பட்டம், 1894 உயர்கல்வி, 1897 திருமணம், 1904 மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர் பணி, 1904 சுதேச மித்ரன் பத்திரிகையின் ஆசிரியர், 1905 சக்கரவர்த்தினி மாத பத்திரிகையின் ஆசிரியர், 1906 இந்தியா வார இதழின் பொறுப்பாசிரியர், 1912 கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சலி சபதம் முதல் பாகம், 1921 மறைவு. பாரதியார் எழுதிய நூல்களில் சில கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, தேசிய கீதங்கள், பாஞ்சாலி சபதம், சந்திரிகையின் கதை, பகவத்கீதை, ஞானரதம், புதிய ஆத்திச்சுடி, வந்தே மாதரம், தாயின் மணிக்கொடி, கனவு, அக்னி குஞ்சி, புதுமை பெண், பெண்கள் வாழ்க போன்ற எழுச்சி ஊட்டிய பல்வேறு நூல்களை பாரதியார் இயற்றியுள்ளார். பாரதியார் விடுதலை போராட்டத்திற்கும் பெண் விடுதலைக்கும் சாதி பாகுபாடு ஒழியவும் மிகவும் பாடுபட்டார். பாரதியாரின் கவிதைகள், சிறுகதைகள், பாடல்கள் அனைத்தும் புரட்சிகரமானவையாகவே இருந்தன. பாரதியாரின் எழுத்தாற்றல் மக்களிடம் தேசப்பற்றினை ஊட்டியது. இப்படிப்பட்ட பெருமைக்குரிய பாரதியார் 1921 செப்டம்பர் 12 இறைவனடி சேர்ந்தார். மீண்டும் அடுத்த வாரம் புதிய வரலாற்று பதிவுடன் சந்திப்போம். நன்றி.